பொது காலம் ஏழாம் வாரம் வெள்ளிக்கிழமை முதல் வாசகம். திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5, இறைவசனங்கள் 9-12 வரை. சகோதர சகோதரிகளே, நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு ஆளாகாதவாறு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள். இதோ நடுவர் வாயிலில் நின்று கொண்டிருக்கிறார். அன்பர்களே, அன்பர்களே, நீங்கள் துன்பத்தை தாங்குவதிலும் பொறுமையை கடைபிடிப்பதிலும் ஆண்டவரின் பெயரால் பேசிய இறைவாக்கினரை உங்களுக்கு மாதிரிகளாக கொள்ளுங்கள். தளரா மனமுடையோர் பேறு பெற்றோர் என்கிறோம். யோபுவின் தளரா மனத்தை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள். இறுதியில் ஆண்டவர் என்ன செய்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும். ஏனெனில் ஆண்டவர் மிகுந்த பரிவுள்ளமும் இரக்கமும் கொண்டவர். எல்லாவற்றுக்கும் மேலாக என் சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஆணையிடவே வேண்டாம். விண்ணுலகின் மீதும் மண்ணுலகின் மீதும் வேறு எதன் மீதும் ஆணையிடாதீர்கள். நீங்கள் ஆம் என்றால் ஆம் எனவும் இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்லுங்கள். அவ்வாறு செய்தால் நீங்கள் தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக மாட்டீர்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நற்செய்தி வாசகம். மார்க் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறை வார்த்தைகள் 1-12 வரை. அக்காலத்தில் இயேசு புறப்பட்டு யூதேயா பகுதிகளுக்கும் யோர்தான் அக்கரை பகுதிக்கும் வந்தார். மீண்டும் மக்கள் அவரிடம் வந்து கூடினர். அவரும் வழக்கம் போல மீண்டும் அவர்களுக்கு கற்பித்தார். பரிசேயர் அவரை அணுகி, கணவன் தன் மனைவியை விலக்கி விடுவது முறையா என்று கேட்டு அவரை சோதித்தனர். அவர் அவர்களிடம் மறுமொழியாக, மோசே உங்களுக்கு இட்ட கட்டளை என்ன என்று கேட்டார். அவர்கள், மோசே மனவிலக்கு சான்றிதழ் எழுதி அவரை விலக்கிவிடலாம் என்று அனுமதி அளித்துள்ளார் என்று கூறினார்கள். அதற்கு இயேசு அவர்களிடம், உங்கள் கடின உள்ளத்தின் பொருட்டே அவர் இக்கட்டளையை எழுதி வைத்தார். படைப்பின் தொடக்கத்திலேயே கடவுள் ஆணும் பெண்ணுமாக அவர்களை படைத்தார். இதனால் கணவன் தன் தாய் தந்தையை விட்டுவிட்டு தன் மனைவியுடன் ஒன்றித்திருப்பான். இருவரும் ஒரே உடலாய் இருப்பர். இனி அவர்கள் இருவர் அல்ல, ஒரே உடல். எனவே கடவுள் இணைத்ததை மனிதர் பிரிக்காதிருக்கட்டும் என்றார். பின்னர் வீட்டில் இதை பற்றி மீண்டும் சீடர் அவரை கேட்டனர். இயேசு அவர்களை நோக்கி, தன் மனைவியை விலக்கிவிட்டு வேறொரு பெண்ணை மணப்பவன் எவனும் அவருக்கு எதிராக விபச்சாரம் செய்கிறான். தன் கணவரை விலக்கிவிட்டு வேறொருவரை மணக்கும் எவளும் விபச்சாரம் செய்கிறாள் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. சகோதர சகோதரிகளே, இயேசு போதித்த ஒவ்வொரு முறையும் அவரை சுற்றியிருந்த மக்களின் தன்மைக்கு ஏற்ப அவரது போதனையின் தாக்கம் இருந்ததை நாம் நற்செய்தியில் பார்க்க முடிகின்றது. அவரை சுற்றியிருந்தவர்கள் சாதாரண பாமரர்களாக, பாவிகளாக, அதாவது அப்பாவிகளாக, ஏழை எளியவர்களாக இருந்தார்கள் என்றால் அவரது போதனை புதுமையிலோ அல்லது மனமாற்றத்திலோ முடிந்தது. உதாரணம் மார்க் 1:21-28 முடிய, மார்க் 2:1-5 முடிய. ஆனால் அவரை சுற்றி இருந்தவர்கள் பரிசேயர்களாக, மறைநூல் அறிஞர்களாக இருந்தார்கள் என்றால் அவரது போதனை விவாதத்தில் முடிந்தது. மார்க் 2:6-11 முடிய, மார்க் 11:27-33 முடிய.
இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் பார்க்கிறோம். இயேசு கற்பித்த போது சுற்றி இருந்த பரிசேயர் கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையா என்ற கேள்வியை கேட்டனர். பரிசேயர் இந்த கேள்வியை கேட்டது இயேசுவின் பதிலை பெறுவதற்காக அல்ல, மாறாக அவரை சிக்க வைப்பதற்காகவே. எனவேதான் மார்க்கு நற்செய்தியாளர் பரிசேயர் மேற்கண்ட கேள்வியின் மூலம் இயேசுவை சோதித்தனர் என்று குறிப்பிடுகின்றார். பரிசேயர்கள் அவர் இந்த கேள்வியை கேட்டதனுடைய நோக்கம் இயேசு என்ன பதில் சொன்னாலும் அதை அவருக்கு எதிராக திருப்ப முடியும் என்பதால் தான். மனவிலக்கு சான்றிதழ் கொடுத்து கணவன் தன் மனைவியை விலக்கிவிடலாம் என்று இயேசு பதில் தந்தார் என்றால் அவரை பெண்களுக்கு எதிரானவராக, திருமண உறவுக்கு எதிரானவராக காட்ட முடியும். அதே வேளையில் கணவன் தன் மனைவியை விலக்கிவிடுவது முறையல்ல என்று பதில் தந்தார் என்றால் அவர் மோசேயின் சட்டத்தை மீறுகிறார் என்று அவருக்கு எதிராக மக்களை தூண்டி எழுப்ப முடியும். இப்படிப்பட்ட சிக்கலில்தான் பரிசேயர் இயேசுவை மாற்ற முயற்சித்தனர். ஆனால் இயேசுவை பொறுத்த அளவில் அவர் எதையுமே சிக்கலாக, பிரச்சனையாக பார்த்தது கிடையாது. அனைத்தையுமே வாய்ப்பாகத்தான் பார்த்தார். பரிசேயர்களது உள்நோக்கத்தை அவர் அறிந்திருந்தாலும் அவர்கள் கேட்ட கேள்வியை ஒரு வாய்ப்பாக பார்த்தார். அவர்களது கடின உள்ளத்தை வெளிக்கொணர்வதற்கான வாய்ப்பாக, திருமண உறவின் மேன்மையை சுட்டிக்காட்டுவதற்கான வாய்ப்பாக, மோசே கொடுத்த கட்டளைகளுக்கு பின்னே ஒளிந்திருக்கின்ற உண்மையான நோக்கத்தை தெளிவாக்குவதற்கான வாய்ப்பாக பார்த்தார். இதையே இன்றைய நற்செய்தியின் இரண்டாம் பகுதி நமக்கு எடுத்துரைக்கின்றது. அன்புக்குரியவர்களே, இன்றைய நற்செய்தி நமக்கு இரண்டு செய்திகளை தருகின்றது. முதலாவதாக, ஒரு நபரை நாம் அணுகும் விதம் அவர் எப்படிப்பட்டவராக இருக்கிறார் என்பதை விட நாம் எப்படிப்பட்டவராக இருக்கிறோம் என்பதை பொறுத்தது. ஒரே இயேசுவை சாதாரண மக்கள் பார்த்த விதம் வேறு, பரிசேயர்களும் தலைமை குருக்களும் பார்த்த விதம் வேறு. எனவே பிறர் சரியில்லை என்று நாம் முறையிடுவது அவர் அவ்வாறு இருக்கிறார் என்பதை விட நாம் அவரை பார்க்கின்ற விதத்தில் உள்ள குறைபாடாக கூட இருக்கலாம். காரணம், நாம் எந்த நபரை பார்த்து இவர் சரியில்லை என்று சொல்லுகின்றோமோ அதே நபரைத்தான் வேறொருவர் இவர் நல்லவர் என்று சொல்லுகின்றார். முதல் வாசகத்தில் புனித யாக்கோப்பு ஒருவர் மற்றவருக்கு எதிராக முறையிடாதீர்கள் என்று சொல்லுகின்ற கருத்தை கூட மேற்கண்ட கருத்தோடு தொடர்புபடுத்தி நாம் பார்க்க முடியும். நமது பார்வையில் உள்ள குறைபாடுதான் முறையீட்டுக்கு காரணம் என்பதை உணர்ந்து பிறருக்கு எதிராக முறையிட வேண்டாம் என்று அவர் சொல்வதாக நாம் பொருள் கொள்ளலாம். கன்ஃபியூசியஸ் ஒரு முறை இவ்வாறு சொன்னார், நீ ஒரு நல்ல மனிதரை பார்த்தால் அவரை பின்பற்ற முயற்சி செய், மாறாக ஒரு கெட்ட மனிதரை பார்த்தால் உன்னையே பரிசோதித்து பார் என்று சொன்னார். இன்றைய வாசகங்கள் நமக்கு விடுக்கின்ற இரண்டாவது அழைப்பு, வாழ்க்கையில் வரும் பிரச்சனைகள் வாய்ப்புகளின் வேறு வடிவமே என்பதை நாம் உணர்ந்து கொள்ள நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. மழையில் நனைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகின்ற பொழுது, ஐயோ மழையில் நனைய வேண்டியிருக்கின்றதே என்று புலம்புபவன் முட்டாள், ஆகா இன்றைக்கு நான் குளிக்க வேண்டியதில்லை என்று எண்ணுபவன் புத்திசாலி என்றார் ஒருவர். பார்வை மாற்றம் நம்மையும் உயர்த்தும், பிறரையும் உயர்த்தும், பிறரோடு உள்ள நம் உறவையும் உயர்த்தும். ஜபம். இறைவா, வாழ்வை வளர்வதற்கான வாய்ப்புகளின் தொகுப்புகளாக பார்க்க வரம் தாரும். ஆமேன்.